நல்ல கம கமன்னு வாசனையா சுவையான சத்து மிக்க அருமையான முருங்கக்காய் குழம்பு தயாராயிட்டு இது எப்படி செய்யலாங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் முயற்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடியது முருங்கக்காய் குழம்பு இந்த குழம்பு வந்து யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு அப்படியே பத்தியத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இது சிறந்த ஒரு உணவு எல்லாருமே இதை சாப்பிடலாம் அயன் சத்து அதிகமாக இருக்கும் வாயு தொல்லை நீங்கும் கொழுப்பை கரைக்கும் அதனால் இந்த மருந்தை அதாவது இந்த குழம்பை நாம் மருந்தாகவே பயன்படுத்திக்கிடலாம் புண் அதாவது சுகர் வந்து புண்ணெல்லாம் இருக்கவங்களுக்கு பத்திய கறி கொடுப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு சிறந்த ஒரு உணவு அது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு முருங்கைக்காயை வெட்டி வச்சுருக்கிறேன் ஒரு பத்து போல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அதுக்கு பிறகு இதை அரைக்கிறதுக்கு மசாலா என்னெல்லாம் தேவைன்னா எல்லா மசாலாவும் வறுத்து தான் அரைக்கணும் அதனால் நான் வறுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு கால் கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக நல்ல மிளகு பொடி இது மல்லி பொடி மல்லி வந்து வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன் பொடிக்காமல் இருக்கிறது அப்படின்னா இந்த ஜீரகம் ஜீரகத்தை இப்போ நான் வறுத்து தான் வெறும் சட்டியில் போட்டு வறுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் சேர்க்காம தான் நம்ம வறுக்கணும் அதுக்கு பிறகு தேங்காய் இந்தளவு தேங்காய் எடுத்து வெறும் சட்டியில் போட்டு செவக்க வறுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வெந்தயமும் கடுகும் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு பத்து வத்தல் இதுவும் வெறும் சட்டியில் போட்டு வறுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு புளி இந்த அளவு புளி போதும் இதை கரைச்சி விடணும் இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறதே பார்ப்போம் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சாச்சு கடுகும் அந்த வெந்தயமும் போட்டுடலாம் அது பொட்டின உடனே வெட்டி வச்சிருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் அப்புறம் அந்த உரிச்சு வச்சிருக்கக்கூடிய பூண்டு பூண்டை முழுசாக தான் நான் போடுறேன் பூண்டை போட்டுடலாம் அப்புறம் நீள வாக்கில் நறுக்கி வச்சிருக்கக்கூடிய பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் அதை வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நாம் முருங்கைக்காயும் சேர்த்து போட்டு ஒரு முருங்கைக்காயை நீள வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிடலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே தண்ணி விட்டு மூடி வேக வச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் காய் நல்லா வெந்துட்டு வெந்த உடனே நாம மசாலாவை போட்டுடலாம் மஞ்சள் மிளகு மல்லி வறுத்து பொடிச்சு வச்சதுதான் வறுத்து வச்சிருந்த அந்த தேங்காய் ஜீரகம் வத்தல் இதை நாம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாம் புளியை கரைச்சி விட்டுடலாம் தேவைக்கு கல் உப்பு போட்டுடலாம் நல்ல கிளறி விட்டுக்கலாம் இது இந்த மசாலா எல்லாம் ஒன்றா கலந்து
அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ வந்து இந்த குழம்பு ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். அது வரைக்கும் மூடி வச்சு வேக விடுவோம். குழம்பு ரெடி ஆயிருக்கும், திறந்து பார்த்துடலாம். பார்த்தீங்களா நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்படி பிரிஞ்சு வந்தனாலே எல்லா மசாலாவெல்லாம் நல்லா வெந்து குழம்பு தயாராயிட்டுன்னு அர்த்தம். இது நல்ல ஒரு பத்திய குழம்பு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.